அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வுகள் எப்பொழுது வெளியிடப்படும்னு சொல்லிட்டு நியூஸ் செவனில் ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ் சார்பில் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட யார்ட்டையோ வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்திருப்பாங்க. அதற்கு கிடச்ச நியூஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 28 நவம்பர் 2021 லெஃப்ட் கார்னரில் மேலே பாருங்கள், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணை வந்து வெளியிடப்படாததால் தேர்வு அறிவிப்புகள் தாமதம். அரசாணை வெளியீட்டுடன் தேர்வு அறிவிப்பு வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி விளக்கியிருக்கதா சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி வந்து நியூஸ் செவன் ட்விட்டர்லேயும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே போய் செக் பண்ண இருந்துச்சு, சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வந்து மெத்தன போக்கில் இருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் பார்த்தா சில பேர் சொல்லியிருந்தாங்க, வேக்கப் டிஎன்பிஎஸ்சி, அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி தட்டி எழுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கு. நம்ம யூடியூப் சேனல்லாம் ஸோ சொல்லி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறதான் போகிறோம். ஸோ மாணவர்கள் பவர் யூடியூப் வழியாக வந்து கண்டிப்பாக வெளிவரும். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 குரூப் 2 தேர்வுகள் நடத்தவே இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரே தேர்வு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு குரூப் 2 தேர்வு தான், சரிங்களா. ஸோ இப்போ வந்து குரூப் 2 தேர்வு இல்லை குரூப் 2 தேர்வு வந்து வர வேண்டியது இன்னும் வரலை. இன்னும் வந்து சிலபஸே இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அதேமாதிரி வந்து தமிழுக்கு வந்து 45 மார்க் வந்து கட்டாயமாக வெளிவரணும்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு அரசு டிஎம்கே அரசு வந்து நடைமுறைக்கு கொண்டு போட சொன்னாங்க. அதற்கான விளக்கமும் சொல்லலை. ஆக மொத்தம் இவங்க வந்து கால் ஃபேரே விடாமல் இன்னும் வந்து காலத்தை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா. ஸோ வந்து மே மாதம்தான் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேரவே வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. அதற்கான கண்டிப்பாக ஒரு பல்க் வேக்கன்ட் இருக்குது, ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாது. கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏகப்பட்ட பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்கவும் மறக்கவும் ஒன்று ரெயினுக்கு லீவ் விடுறாங்க, இல்லைன்னா கொரோனாக்கு லீவ் விடுறாங்க, அடுத்து ஓமரான்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வரப்போதாங்க, இல்லை அதுக்கு லீவ் விட போகிறாங்களான்னு தெரியல. ஸோ இப்படி வந்து காலம் தாழ்த்திட்டே போகிறாங்க. டிசம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆனுவல் பிளானர் வெளியிட்டே ஆகணும், அதையுமே என்ன வெளியில. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தில் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நம்ம யூடியூப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஒரு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணலாம். இப்போ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து ஆன்லைனில் வைக்க சொல்லுன்னு சொல்லிட்டு யூடியூப் மூலமாக வந்து எவ்வளோ பேர் வந்து ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான். நம்மளவே வந்து யூடியூப் சேனலாக வந்து பேசி கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து சீக்கிரம் நடத்துவதற்கு ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அப்படிமாதிரி, மேக்கப் டிஎன்பிஎஸ்சி ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கருத்தில் வந்து பதிவு பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள், சரிங்களா. வேறு ஏதாவது குயரிஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா. நன்றி.